ஐயா வணக்கம், என் பேர் பிரபாகரன். தீவிரவாதம் என்றாலே இஸ்லாமியர்கள் தான் கையில் எடுப்பார்கள் என்ற உணர்வு அனைவருக்கும் ஏற்படுவது ஏன்? இம்மதத்தை சார்ந்தவர்கள் தீவிரவாதத்தை செய்ய மாட்டார்கள் என்ற உணர்வு ஏற்படாமல் தோன்றுவதில்லை ஏன்? சரி, தீவிரவாதம் என்று சொன்னால் உலகத்தில் வந்து அது முஸ்லீம்கள் தாங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கம் ஏற்பட்டு விட்டது. முஸ்லீம்கள் தீவிரவாத செயலில் ஈடுபட மாட்டார்கள் என்கிற ஒரு கருத்தை ஏன் உருவாக்கவில்லை, அந்த கருத்து ஏன் மக்கள்கிட்ட வரவில்லை என்று கேட்கிறார்கள். இது ஒரு அற்புதமான நல்ல கேள்விதான். தீவிரவாதம் என்று சொன்னால் என்ன? சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு மக்களை கொள்வது, சொத்துக்களை சேதப்படுத்துவது, இது மாதிரியான வன்முறைகளில் இறங்குவது, கலவரம் செய்வது, இதெல்லாம் வந்து தீவிரவாதம் என்று நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த தீவிரவாதங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மீடியாக்களும், இந்தியாவில் உள்ள மீடியாக்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா மீடியாக்களுமே என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் தான் அந்த தீவிரவாத செயலை அதிகமாக செய்கிறார்கள் அல்லது முஸ்லீம்கள் மட்டுமே செய்கிறார்கள் என்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை திட்டமிட்டோ திட்டமிடாமலோ செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால் அப்படி ஒரு கருத்து உருவாக்கம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் இதில் ரெண்டு மூணு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். முதல்ல வந்து எங்கள் மார்க்கம் இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒன்று. ரெண்டாவது, முஸ்லீம்கள் தான் இதை செய்கிறார்களா, மற்றவங்க எல்லாம் செய்யலையா? ரெண்டாவது, இந்த சொல்லப்படுறக்கூடிய இதை மாற்றி அமைக்க நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? இது மூணாவது. முதலாவதாக எடுத்துக்கொண்டோமே, ஏனால் இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுது? குரானில் ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு மனிதனை ஒருவன் கொலை செய்தால் இப்போ அன்னமா கத்தலன்னாச ஜமியா, அத்தனை மாந்தர்களையும் கொலை செய்தவனுக்கு அவன் சமம். கொலை செய்தல் என்ற மனு உய்ய படைக்க முடியாது, ஒரு எறும்பு உனக்கு படைக்க முடியாது, ஒரு மனிதனை போய் நீ கொல்லுவியா? அப்போ இறைவனால் படைக்கப்பட்ட மிகச்சிறந்த படைப்பம், இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், நாத்திகனா எவனாக இருக்கட்டும், அவன் மனிதன். இப்போ மனித படைப்பில் ஒருத்தனை நீ கொலை செய்தாயானால் உலக மக்களையெல்லாம் நீ கொலை செய்தவனாக ஆவாய் அப்படின்னு குரானில் ஒரு வசனம் தெளிவாக இருக்கிறது. அப்போ இந்த கொலை அது தீவிரவாதம் தானே, கொலை தானே. தீவிரவாதத்தினுடைய முக்கியமான கரு என்னன்னு கேட்டால் மனிதனை மனிதன் கொள்வது. அப்போ இந்த கொலை செயல் என்பது எந்த காரணத்துக்காகவும் செய்வதற்கு அனுமதியே கிடையாது. எங்கு அனுமதி இருக்கிறது என்று கேட்டால், ஒரு அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்குறான்ல, அது கொலையில் வராது. ஒருத்தன் கொலை செஞ்சான்னு சொன்னால் அரசாங்கம் பிடிச்சி தூக்கில் போடுது. அதுக்குரிய சட்டம் இருந்து நியாயமான முறையில் விசாரித்து உண்மை அடிப்படையில் அப்படி செய்வார்களே ஆனால் அதை கொலை என்று சொல்லக்கூடாது. அது நபிகள் நாயகம் எங்களுக்கு விளக்கி இருக்கிறாங்க, அது கொலையில் வராது. அதே மாதிரி யுத்தம் செய்கிறோம், ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் போர் நடக்கிறது. போர் நடக்கிறது எதுக்கு நடக்கிறது? மாலை போட்டு மரியாதை செலுத்துவதற்கா? அவன் நம்மளை நம்ம அவனை கொள்ளணும், நம்மளை கொண்டு போயிடுவான். அவன் நம்ம அவனை நம்ம நாட்டை கைப்பற்ற வர்றான், நம்ம கை கட்டி இருந்தோன்னு வைங்களேன், உள்ளே பூந்து பெண்கள்லாம் வந்து நாசமாக்கி குழந்தைகளை கொன்று நாட்டை அழிச்சிட்டு போயிடுவான். அப்போ நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி எதிரி நாட்டவர்கள் நம்மோடு மோதலுக்கு வருவார்களே ஆனால் அப்போ நம்ம நாட்டை சேர்ந்தவர்களுடைய கடமை என்னென்னா, கொலை செய்யணும், எதிரிகள்கிட்ட கருணை காட்டக்கூடாது, கடுமையாக நடந்து கொள்ளணும். இது எல்லா நாடும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். இது இஸ்லாம் சொல்கிறது, எல்லா நாடுகளும் எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை தான். அந்த அடிப்படையெல்லாம் இப்போ இந்து மதத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட, ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த ராவணனோட போர் நடந்தா இல்லையா, அது வந்து போர் தான் நடத்தினார் ராமர். ராமர் வந்து கடவுள்னு இந்துக்கள் நம்புகிறாங்க, கடவுளின் அவதாரம்னு நம்புகிறாங்க. அவரும் யுத்தம் செஞ்சு தானே இருக்காரு, நியாயத்திற்காக வேண்டி, ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவர் செஞ்சார்னு சொல்லி அதை சரி என்று நம்முடைய மனது ஏற்றுக்கொள்ளுதா இல்லையா? ஏற்றுக்கொள்கிறது. அதே மாதிரி வந்து மகாபாரதத்திலையும் யுத்தம் தான் வருகிறது. மகாபாரதத்திலையும் கடவுள் என்று மதிக்கக்கூடியவர்கள்லாம் யுத்தம் செஞ்சிருக்கிறார்கள். அதெல்லாம் பயங்கரவாதம் என்றோ அது தீவிரவாதம் என்று சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தான் என்ன செய்கிறாங்க, இஸ்லாம் நபிகள் நாயகம் யுத்தம் செஞ்சுருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஒரு மத சாமியாராக மட்டும் இருக்கலை, அவர் வந்து மத குருவாகவும் இருந்தார், இஸ்லாமிய அரசாங்கத்தின் அதிபராக இருந்தார். இந்தியாவுடைய நிலப்பரப்புக்கு நிகரான ஒரு நிலப்பரப்பை கைப்பற்றி ஆட்சியாளராக ஆகி முதல் அடிவதை வாங்கினார். பிறகு அவ்வளோ பெரிய நிலப்பரப்புக்கு சக்கரவர்த்தியாக மாறித்தான் அவர்கள் மரணித்தார்கள். அப்போ நபிகள் நாயகத்தை எதிர்த்து எதிரிகள் வரும் பொழுது அவங்களுக்கு எதிராக இவங்களும் படை திரட்டி போனார்கள். பிறரை அனுப்பிவிட்டு பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்காமல் நபிகள் நாயகமே வாள் ஏந்தி அவர்களே களத்தில் தளபதியாக நின்று அவர்களே பல பத்துக்கு மேற்பட்ட போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள். அந்த போர்க்களங்களில் எல்லா போர்க்களங்களிலும் செய்வது போன்ற அந்த எதிரிகளை தாக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்தது.
அதில் என்ன செய்வாங்க, எதிரிகளை வெட்டுங்கள், எதிரிகளை கொள்ளுங்கள், சண்டையிட வரவே பின்வாங்காதீர்கள், கொலைத்தனம் செய்ய அப்படி எல்லாம் போதித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் போதித்திருக்க அது இன்னைக்கு உண்டு. ஆனால் தனித்தனி நபர்களும் குழுக்களும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் எது நியாயம் கேட்க போறோம்னு போனால் அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் பிறந்தது, மக்காவில் மக்கா என்கிற ஊரில் வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்து 13 வருஷம் பிரச்சாரம் செய்தார்கள். 13 வருஷமும் ஆயுதம் தூக்கவில்லை. அடி வாங்கினார்கள், உத வாங்கினார்கள், பல சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். 13 வருஷமும் அவங்க ஆயுதம் தூக்கவில்லை, அடிதான் வாங்கின, ஏன் அரசாங்கம் இல்லை. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் அவங்க கையில் ஆட்சி வருகிறது. ஆட்சி வந்து பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாக மாறிய பிறகு நாட்டு மக்களை காப்பதற்காக வேண்டி பிற நாட்டவர்கள் படையெடுத்து வந்தால் எதிர்கொண்டு சென்று அவங்க அந்த தாக்குதல் செய்திருக்கிறார்கள். இதுக்கு தான் அனுமதி இருக்கே தவிர, இது இல்லாமல் எந்த மனுஷனையும் கொள்வதற்கு வந்து எங்கள் மார்க்கம் அனுமதிக்கவில்லை. போர்க்களத்தில் கூட போர் செய்து போகிறோம்ல, ஒரு நீங்கள் சங்ககால இலக்கியங்கள்லாம் படிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நாட்டை வந்து இன்னொரு நாட்டுக்காரன் வந்து படையெடுத்து ஜெயிச்சிட்டான்னு வைங்க, ஜெயிச்சிட்டான்னு சொன்னால் அங்கே உள்ள பெண்களெல்லாம் கவர்ந்து போய், அழகான பெண்கள்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க, கவர்ந்துட்டு போயிடுவாங்க. அந்த நாட்டு சொத்துக்கள்லாம் சூறையாடுவாங்க, குடிநீர்கள் எல்லாம் யானையை விட்டு கலக்குவாங்க. யாருக்கு யூஸ் ஆகக்கூடாது என்பதற்காக வேண்டி சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் இருக்கிறது. சங்ககால இலக்கியங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அந்த காலத்தில் அந்த பரணிகள் போர்கள் நடக்கும் பொழுதெல்லாம் எதிர்நாட்டை அழித்து தோம்சமாக்கி விடுவார்கள். நபிகள் நாயகம் போருக்கு போகும்போது கூட என்ன சொல்கிறாங்க, குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, முதியவர்களை கொல்லக்கூடாது, மத குருமார்களை, பிற மதத்து மத குருமார்கள் இருப்பாங்கல்ல அவங்கள தாக்கக்கூடாது. போரில் சாதாரணமாக உள்ள போதனை இல்லை, மற்ற நேரத்தில் கொள்ளவே கூடாது. போர் செய்து கை ஓங்கி வெற்றி பெறும் பொழுது கூட அந்த நாட்டை கைப்பற்றி விட்டோம் என்கிற ஒரு நேரத்தில் கூட இந்த மாதிரியான காரியங்களை செய்யாதீர்கள் என்பதற்கு ஒரு புது நெறியை நபிகள் நாயகம் எங்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதனால் தீவிரவாதத்துக்கு கடுகளவுக்கு எங்கள் மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது. அடுத்ததாக வந்து இந்த தீவிரவாத செயலாம் முஸ்லீம் தான் செய்கிறான் ஒரு கருத்துருவாக்கம் வருதுல, அது ஏன் என்று நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் வருதுன்னு கேட்டால், இந்த உலகத்தில் இந்த தீவிரவாத தாக்குதல் நடக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் முஸ்லீம் நாடுகளாகவே இருக்கின்றன. இப்போ சிரியாவில் நடக்கிறது முஸ்லீம் நாடுகள், எகிப்தில் நடக்கிறது அது முஸ்லீம் நாடு, அதே மாதிரி ஈராக்கில் நடக்கிறது அது முஸ்லீம் நாடு, ஆப்கானிஸ்தான் நடக்கிற இந்த வன்முறை சொல்கிறீங்கல்ல, வெடிகுண்டு தாக்குதான், இவன் அடித்தான் அடித்தான், இதெல்லாம் நடக்குவதெல்லாம் எங்கே நடக்கிறது, முஸ்லீம் நாடுகளில் தான் தற்காலத்தில் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ பார்க்கும் பொழுது என்ன கருத்து உருவாக்கம் ஏற்படும், இவங்களுக்கு இதே வேலை, அந்த கொள்கை தான் இவங்களுக்கு வேலை, முஸ்லீமாக இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்க தீவிரவாதத்தில் ஈடுபடுறாங்க என்ற ஒரு கருத்து வரும். ஆனால் இது இப்போதான் அந்த மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கம் வந்திருக்கிறது இந்த சமீப காலத்தில் இப்படி அரபு நாடுகளில் நடக்கிறதுனால. அதனுடைய பின்னணியை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். என்ன பின்னணி, ஈராக்கில் உள்ளவன் வந்து ஆயுதம் தாங்கி அதிகாரிகள் அழிக்கிறான், போலீஸை கொள்றான், இராணுவத்தை கொள்றான்னு பார்க்குறோம்ல. இதெல்லாம் எதனால் வந்தது என்று கேட்டால், ஈராக் என்பது ஒரு தனி நாடு, அந்த நாட்டை அமெரிக்காக்காரன் போய் ஆக்கிரமிக்கிறான். அங்கே ஒரு விதமான ஆயுதமும் சதாம் ஹுசேன்கிட்ட இல்லை, அப்படி இருந்தும் கூட அந்த நாட்டை கைப்பற்றினால் அங்கே உள்ள பெட்ரோல் வளத்தை எல்லாம் தனதாக்கி கொள்ளலாம், தனதாக்கி கொண்டுட்டான். இன்னைக்கு பெட்ரோல் அவங்க கையில் போயிடுச்சு, மொத்தமாகவே அரபு நாடுகள்லாம் இன்னைக்கு போண்டி ஆகிற அளவுக்கு அவன் கையில் அனைத்து பெட்ரோலையும் வைத்து கம்மியான விலைக்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான்னு பார்க்குறோம். இதுக்காகத்தான் நம்ம என்ன செஞ்சான், ஆமாம் ஈராக்கில் போய் படை இறக்கி வன்முறையில் ஈடுபட்டான். அப்போ அவனுக்கு பொம்மை ஆட்சி ஒன்று நிறுவிக்கொண்டான். அப்போ அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம நாட்டு வளத்தை சுரண்டுவதற்காக வேண்டி இந்த அமெரிக்காக்காரன் வந்திருக்கிறான், அதுக்கு துணையாக ஒரு பொம்மை ஆட்சி நிறுவி இருக்கிறான், இந்த ஆக்கிரமிப்பை விடக்கூடாது என்று எதிர்த்து போராடுகிறார்கள். அது மதத்துக்கு நடக்கிற போர் கிடையாது, அங்கே உள்ளவர்களே மதத்தை பின்பற்றக்கூடிய சரியான முறையில் தொழுகை போன்ற வணக்கத்தை செய்யக்கூடியவர்கள் கிடையாது ஈராக்கில் உள்ளவன்லாம். அவன் எதுக்காக செய்கிறான், நம்ம நாட்டை அந்நிய நாட்டவன் ஆக்கிரமித்தால் ஒரு தேசபக்தி வருமே, அந்த தேசபக்திக்காக ஒரு போராட்டம் நடக்குமே, அதுதான் ஈராக்கில் நடக்கிறது. இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கொள்வோம், 200 வருஷம் வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணான், நம்ம எதிர்த்தோமா இல்லையா, 200 வருஷ காலம் அவனை எதிர்த்தோம். காந்தி போன்றவர்கள் ஒரு வழியில் எதிர்த்தார்கள், அஹிம்சை முறையில் உண்ணாவிரதம் தான் யாத்திரை அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு முறையில் அவங்க எதிர்த்தார்கள். இன்னொரு வகையில் எப்படி எதிர்த்தார்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவருடைய தலைமையில் தனியாக இராணுவத்தை, தேசிய இராணுவத்தை அமைத்து ஆயுதங்கள் மூலமாக வெள்ளையருக்கு பதிலடி கொடுத்தார்கள், ரயில்களை கவிழ்த்தினார்கள், துரைமார்கள்லாம் சுட்டு கொன்றார்கள், அதிகாரிகளை கொலை செய்தார்கள்,
அப்ப அந்த அரசை ஸ்தம்பிக்க செய்தார்கள். அதுக்கெல்லாம் பயந்துதான் ஓடி போயிட்டான் வெள்ளக்காரன். அப்ப இந்த வெள்ளக்காரனுக்கு எதிராக வந்து நம்ம பல விதமான வன்முறைகள் நம்ம ஈடுபட்டோமே, நம்முடைய முன்னோர்கள் ஈடுபட்டார்களே, ஈடுபட்டு நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தார்களே, அதுக்கு பேர் தீவிரவாதம் நம்ம சொல்லுவோமா? எங்க நாடு இது? எங்க நாட்டை இன்னொருத்தன் ஆக்கிரமித்து வருவானேயானால் நாட்டை காப்பாற்றுவதற்காக செய்கிற சுதந்திர போரை அது தீவிரவாதம் சொல்றது கிடையாது உலகத்தில். அப்ப அவங்களுக்கு தியாகிகள் பென்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி செய்தார்களோ, வெள்ளக்காரனை கொன்றார்களோ, வெள்ளக்காரனை வெட்டினார்களோ, ரயில்களை கவிழ்த்தார்களோ, ரயிலில் குண்டு வைத்தார்களோ, அப்படிப்பட்ட குற்றவாளிகளாக வெள்ளையன் காலத்தில் அறியப்பட்டவர்களுக்கெல்லாம் சுதந்திர இந்தியாவில் நம்ம என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறோம், வாரிசுகள் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது ஏனால் கொடுக்குறோம்? அது தீவிரவாதம் இல்லை, அது வந்து சுதந்திர போர். இன்னைக்கு ஆப்கானில் நடக்கிறது என்ன? அமெரிக்காக்காரன் ஆக்கிரமிக்கிறான், அவனை விரட்டுவதற்காக முஸ்லீம்கள் அங்கே உள்ள முஸ்லீம் வந்து என்ன செய்யறான், போராடுறான. தவிர இஸ்லாத்துக்காக செய்யலவன், அவனுடைய தேசத்திற்காக அவன் செய்கிறான். இப்படி எல்லா நாடுகளையும், சீரியாவாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அவர்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காகவோ இஸ்லாம் மார்க்கத்துக்காகவோ அவங்க செய்யலை, முஸ்லீமை தான் கொள்றாங்க. சொல்ல போனான் பொம்மை அரசாங்கத்தில் இருக்கிறவன்லாம் யாரு? அவன் தூரமாக போய் நின்றுக்கிற அமெரிக்காக்காரன். அவன் கைப்பாவையாக இருக்கிறவன்லாம் முஸ்லீம் தான், முஸ்லீம் தான் முஸ்லீமை கொள்கிறான். அப்போ மதத்துக்கு இல்லைன்னு விளங்குது. எதுக்காக கொள்றான்? நீ எதுக்கு அமெரிக்க கைக்கூலியாக இருக்கிற? அமெரிக்கக்காரன் கைக்கூலியாக இருக்கிற ஆட்சியால் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டிலே செஞ்சாங்க. வெள்ளையர்களுக்கு ஆள் காட்டினாங்க இல்லையா, ஆள் காட்டின இந்தியர்களையும் போட்டு தள்ளினாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரியான ஆள் காட்டிகளாக இருக்கக்கூடியவர்களை கொள்வது என்பது தேசத்திற்கு செய்கிறார்கள். இப்படி எல்லா முஸ்லீம் நாடுகளையும் வரிசையை நடந்த உடனே முஸ்லீமே இப்படித்தான்ங்கிற கருத்து உண்டாகிவிட்டது. ஆனால் அதில் நடக்கிற எதுவுமே இஸ்லாம் மார்க்கத்துக்காக செய்கிற தாக்குதல் கிடையாது. வெள்ளை இன்னொரு நாட்டுக்காரன் நம்மளை ஆக்கிரமிக்கிறான், விடக்கூடாது, நம்முடைய வளத்தை சுரண்டுகிறான், அதுக்கு விடக்கூடாது, அந்த ஒரு பதிலடி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது தற்செயலாக முஸ்லீம் நாட்டில் நடக்கிறது. ஒரு காலத்தில் வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளில் போய் செஞ்சுட்டு இருந்தான் அமெரிக்காக்காரன். அப்போ வியட்நாம் காரண தீவிரவாதின்னு கருதிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னு கேட்டால் பெட்ரோல் தான் முக்கியமான பிரச்சனைன்னு கண்டுபிடிச்ச பிறகு முஸ்லீம் நாடுகளாக குறிவைத்து போய் ஆக்கிரமிக்கிறான். ஆக்கிரமிக்கும்போது அவன் தான் இது போராடணும். இப்போ நம்ம நாட்டை போய் வெள்ளக்காரன் அமெரிக்காக்காரன் ஆக்கிரமிச்சு நம்ம என்ன செய்வோம்? நம்மளை ஆயுதம் தூக்க தானே செய்வோம். சில பேர் காந்தி மாதிரி போனாலும் பல பேர் நேதாஜி மாதிரி போகத்தானே செய்வோம். அப்போ நம்ம நாட்டை ஒரு அமெரிக்காக்காரன் ஆக்கிரமித்தானே ஆனால் நம்ம ஆயுதம் தூக்கி அவனை விரட்டுவதற்கு நம்ம களம் இறங்கினால் அதை தீவிரவாதம் என்று சொல்லுவோமா? அது நடக்கிறது அங்கே. எங்கே நடக்கிறது? முஸ்லீம் நாடுகள் நடக்கிறதெல்லாம் இஸ்லாத்திற்கான ஒரு விஷயம் கிடையாது. இன்னொரு நாட்டுக்காரன் எதுக்கு எங்கள் நாட்டுக்கு வர்ற? அது எல்லாரும் வரவேற்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நாட்டுக்காக அவன் வீட்டை அவன் பாதுகாக்கணும், அவன் நாட்டை அவன் பாதுகாக்கணும். இன்னைக்கு பாகிஸ்தான்காரன் படையெடுத்து வந்தால் நம்ம என்ன செய்வோம்? இந்தியாவை காப்பதற்கு நிற்போமா இல்லையா? அவன் முஸ்லீம்ல நாங்கள் பார்ப்போம். அப்போ எங்கள் நாடு இது, எங்கள் மக்கள், எங்கள் மக்களை நீ தாக்க வந்தீங்கன்னு சொன்னால் நீ எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் ஈராக்கு, ஆப்கானிஸ்தான், முஸ்லீம் நாடுகள்லாம் நடக்கிறது. அதை பார்த்து பார்த்து என்ன கருத்து உருவாகி விடுகிறது? முஸ்லீம்களால் பயங்கரவாதின்னு உண்டாகி விடுகிறது. நாளைக்கு வேற இந்தியாவில் கொண்டு போய் போட்டோன்னா இந்துக்கள் பயங்கரவாதம் சொல்ல முடியுமா? இந்தியாவை ஆக்கிரமிக்கிற அமெரிக்காக்காரன், இந்துக்கள் ஜாஸ்தியாக இருக்கிறோம், இந்துக்கள்லாம் சேர்ந்து திருப்பி அடிக்கிறோம், அப்போ இந்துக்கள் தீவிரவாதம் சொல்லுவாங்களா? அதை சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு சுதந்திர போர், தேசபக்திக்காக செய்கிற விஷயம் என்று தான் எடுத்துக்கொண்டோமே. ஆனால் இதில் ஒரு குழப்பம் வராது. அடுத்ததாக வந்து முஸ்லீம்களில் சில பேர் செய்கிறாங்க, அதுக்காண்டி முஸ்லீம்களும் அப்படியே புலி பசு மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க தயாராக இல்லை. முஸ்லீம்கள்லேயே சில பேர் வந்து தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள், அதை மறுக்கவில்லை. எல்லா சமுதாயத்தையும் செய்கிறார்கள். முஸ்லீமில் எப்படி நாலு கிறுக்கன் இருக்கிறானோ அந்த மாதிரி எல்லா சமூகத்திலையும் என்ன செய்கிறான்? கிறுக்கன் இருக்க தான் செய்கிறான். அப்போ அந்தந்த சமூகத்தில் உள்ள நாலு பேர் செய்யும் பொழுது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய ஒரு செயலாக அதை பார்க்கக்கூடாது. எங்களில் ஒரு நாலு கிறுக்கன் வந்து ஆயுதம் தூக்கிட்டு போய் ஒரு ஆள் கொண்டுட்டான்னு வைங்களேன், அதுக்காக வேண்டி முஸ்லீம்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் சொல்ல முடியுமா? இந்துக்களில் உள்ள ஒரு நாலு பேர் ஏதாவது கிறுக்கு தரம் பண்ணால் இந்துக்கள் அனைவரும் பொறுப்பதுக்கு இந்து மக்கள் அதை ஆதரிக்கிறாங்களா, சப்போர்ட் பண்ணுறாங்களா, துணை செய்கிறாங்களா, ஆயுதம் வாங்கி கொடுத்தாங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லாமல் நாலு இந்துக்கள் ஏதாவது செஞ்சாண்டா இந்துக்கள் இப்படி பொறுப்பாளி ஆவாங்க? உதாரணமாக பாபர் மசூதி சில பேர் கூட்டமாக போய் இடித்தாங்க, அதுக்காக நாங்கள் இந்துக்களை வருத்தோம், இந்துக்கள் அனைவரும் அதை தீவிரம் சொல்லுவோமா? அதை கண்டித்த இந்துக்கள் ஏராளம். இடித்த இந்துக்களுடைய எண்ணிக்கையை விட பல பல மடங்கு. அதுக்கு உடன்படாத இந்துக்கள் இருந்தார்கள், சகோதரர்களாக அவர் இருந்து கொண்டிருக்கிற இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரியான தீவிரவாத செயலில் ஒரு குரூப் செய்வார்களே ஆனால் அந்த குரூப்பை தான் நம்ம தனிமைப்படுத்தி பார்க்கணுமே தவிர இந்துக்களில் ஒரு நாலு பேர் செஞ்சதெல்லாம் இந்து மக்களுடைய செயலாக நீங்கள் பார்க்கக்கூடாது, நாங்கள் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி முஸ்லீம்களை எவனால் செய்வானே ஆனால்
அதையும் நம்ம நினைஞ்சிடக்கூடாது, முஸ்லீம்கள் மீது போட்டுறக்கூடாது ஒன்று. அது போக அடுத்து முக்கியமாக கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம நாட்டில் நிறைய குண்டு வெடிப்புகள் நடந்திருக்குது. இந்த குண்டு வெடிப்புகள் நடந்த உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நடந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகியிருக்காது, உடனே என்ன செய்வாங்க, ஃப்ளாஷ் நியூஸ் போடுவாங்க டிவிலையெல்லாம். என்ன செய்வாங்க, லஷ்கர் தய்யிபா தொடர்பா போலீஸார் விசாரணை, அந்த தயதை விசாரணைன்னு போட்டு விட்ருவாங்க பேப்பரில். அப்புறமே என்ன செய்வாங்க, அங்கே போலீஸாரெல்லாம் அடுத்த நாள் போய் அந்த ஏரியாவில் முஸ்லீம் ஆக்டிவாக இருப்பான்ல, அதில் 10 பேர் பிடிச்சிட்டு போயிடுவாங்க விசாரணைக்குன்னு. உடனே பேப்பரில் செய்தி இன்னொரு, அந்த குண்டு வெடிப்பில் முஸ்லீம்கள் கைதுன்னு சொல்லி போட்டு விட்ருவாங்க. இப்படியே நியூஸ் வந்தவன் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த குண்டு வெடிப்புலாம் இவங்க வேலை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கம் வந்துடும். ஆனால் உண்மை என்ன, முஸ்லீம்களை கொண்டு வச்சாங்க, முஸ்லீம்கள் கொண்டு வைத்தது என்று எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், இரண்டே இரண்டு வழக்கில்தான் முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டார்கள். ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று மும்பையில் அந்த பாபர் மசூதி இடிப்பை ஒட்டி நடந்த கலவரத்தில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது. கலவரத்துக்கு பதிலடிங்கிற பேரில் ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது. இந்த ரெண்டு குண்டு வெடிப்பில் தான் முஸ்லீம்கள் மீது வழக்கும் போடப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்க தண்டிக்கவும் பட்டு சிறையிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது கூட ஒரு தூண்டுதலுக்காக நடந்தது. அது கூட எதுக்கு நடந்தது, கோயம்புத்தூரில் ஒரு 10-15 பேரை கொலை பண்ணாங்க, சூறையாடினாங்க, பெரிய பாதிப்புக்கு ஆளான உடனே நாலு கிறுக்கு போயில் வேணுங்க, சட்டப்படி அதை பார்க்காம நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு அதை செஞ்சுட்டா, அவன் செஞ்சால் காட்டு மிராண்டித்தனால் கண்டிக்கத்தக்கது. அதை நாங்கள் ஆதரிக்கல, சப்போர்ட் பண்ணல, துணையாக நிற்கவில்லை. இது ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி தாவூத் இப்ராஹிம் அவர் செஞ்சாருங்கிற முறையில் மும்பையில் உள்ள குண்டு வெடிப்பு சொல்கிறாங்க. இதை தவிர மற்ற குண்டு வெடிப்புகள்லாம் என்ன, உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாலேகான்ங்கிற இடத்துல ஒரு குண்டு வெடிக்குது. அந்த இடத்துல இது எதுக்குன்னா, முஸ்லீம்கள் மீது எப்படியெல்லாம் பழி சுமத்துகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் இதை பதிய வேண்டியிருக்குது. அந்த மாலேகான்ங்கிற இடத்துல குண்டு வெடித்த உடனே என்ன செய்கிறாங்க, பேப்பரில் எல்லாம் முஸ்லீம்கள் அதை குண்டு வைத்ததாக அந்த நியூஸ் போடுறாங்க, மீடியாக்கள்லையும் போடுறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அவங்க முஸ்லீம் பசங்களை இளைஞர்களை போய் என்ன செய்கிறாங்க, குண்டு வச்சாங்கன்னு கைது பண்ணிடுறாங்க. அந்த குண்டு வைத்த இடத்துல ஒரு இருசக்கர வாகனம், அந்த இருசக்கர வாகனத்தில் தான் அந்த குண்டு வைக்கப்பட்டிருக்கிற டூ வீலர், அந்த டூ வீலரில் வச்சு குண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள்லாம் போராட்டம் பண்ணி இது வந்து பொய் விளக்கு போடுறீங்க, முஸ்லீம்கள் யாரும் போடலை, ஒழுங்காக விசாரிக்கணுன்னொடனே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டு அரசாங்கம் அதை விசாரிக்குது. விசாரித்தாங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த டூ வீலர் இருக்குல்ல, அந்த டூ வீலரில் வந்து சேஸ் நம்பர் இருக்கும், அது குண்டு வெடிப்பில் சேதமாகாமல் அந்த நம்பர் இருக்குது. அந்த நம்பரை வைத்து பார்த்தால் அது குஜராத்தில் வாங்கப்பட்ட வண்டி, அந்த குஜராத்தில் உள்ள ஒரு டீலர் மூலமாக விற்கப்பட்ட வண்டின்னு கண்டுபிடிச்சி குஜராத்துக்கு போய் அந்த நிறுவனம் வந்து யாருக்கு வித்தான்னு எடுத்து பார்த்து, பிரக்யா சிங் என்று ஒரு பெண் சாமியார் குஜராத்தில், அவர் ஒரு மடம் வைத்திருக்கிறார், அந்த மடத்துக்கு தான் இந்த டூ வீலர் விற்கப்பட்டிருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் சோதனை பண்ணுனா இந்த குண்டு வெடிப்புடைய சாதனங்கள் தடயங்கள்லாம் அங்கே கிடைக்கிறது. உடனே அந்த அம்மா பிரக்யா சிங் என்ற சாமியாரை வந்து கைது பண்ணுறாங்க. அவங்கள விசாரிக்கும் பொழுது பல அஜ்மீர் தர்கா, அஜ்மீர் குண்டு வெடிப்பு, ஹைதராபாத் குண்டு வெடிப்பு, ஹைதராபாத் மக்கா மசூதி குண்டு வெடிப்பு, அந்த ரயில் பாகிஸ்தான் ரயில் விட்டார்ல வாஜ்பாய், அந்த ட்ரெயினில் சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்ஸு, அதில் உள்ள குண்டு வெடிப்பு எல்லாத்துலேயுமே இவங்க தான் செய்து முஸ்லீம்கள் மேலே பழி போட்டார்கள் என்று சொல்லி கைது செய்யப்பட்டு, அசீமானந்தாண்டு ஒரு சாமியாரும் கைது செய்யப்பட்டு, அவரே வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தலைவருடைய உத்தரவின்படி தான் நாங்கள் இதை செய்தோம் என்று வாக்குமூலம் கொடுத்து அதுவும் ரெக்கார்டில் ஆகி இன்னைக்கு ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாரு, அசீமானந்தா சாமியாரும் பிரக்யா சிங்கும் இராணுவ தளபதியாக இருந்து, ஏன்னா அந்த குண்டு வெடிப்புலாம் ஜெலட்டின் பயன்படுத்தப்படலை, ஜெலட்டின்னா அந்த மலைகள் பாறைகளை உடைப்பதற்கான வெடிமருந்தது, அது பயன்படுத்தப்பட்டால் உள்ளூர் வேலைன்னு சொல்லிவிடலாம். இதில் பயன்படுத்தப்பட்டதுலாம் ஆர்டிஎக்ஸுங்கிற பவர்ஃபுல்லான மருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் இராணுவத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆர்டிஎக்ஸ் உனக்கு எப்படி கிடைச்சுன்னு பார்க்கும் பொழுது, இந்திய இராணுவத்தில் தளபதியாக கர்னலாக இருந்த ஒருத்தர் சப்ளை பண்ணியிருக்காரு. யாருக்கு, இந்த குண்டு வைக்கிற ஆளுகளுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறாரு. அந்த தளபதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார், கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்து கொண்டு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா குண்டு வெடிப்பும் இந்த இரண்டை தவிர, இந்த இரண்டை தவிர அனைத்து குண்டு வெடிப்புகளும் இவங்க தான் செய்தார்கள் என்று நிரூபணமாகி இன்றைக்கு அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு நாளை இந்த ஆண்டுகளாக அவங்க சிறையில், பிரக்யா சிங், அசீமானந்தா, அந்த கர்னல் புரோஹித்து நினைக்கிறவர் பேர், அவங்களெல்லாம் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், நடந்தவொன்னு முஸ்லீம்ன்றாங்க, அப்புறமேல் இல்லைன்ற செய்தி மக்களுக்கு வர்றது கிடையாது. நடந்தவொன்னு முஸ்லீம் செஞ்சான்னு பரப்பி விட்றாங்களே தவிர, இதில் இப்போ அதிகமான விஷயங்கள் என்ன ஆகும்னு கேட்டால், முஸ்லீம்கள் மேலே பழி போடுவதற்கு வேணும்னு செய்கிறார்கள். இதுக்கு நான் நிறைய ஆதாரங்கள் சொல்ல முடியும்.
இப்போ வந்து ஒரு சமீபத்தில் உள்ளது திண்டுக்கல்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபி அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டுனா பெட்ரோல் குண்டு, அது குண்டு கிடையாது, பாட்டிலில் பெட்ரோலை ஊற்றி திரிய போய் கொளுத்தி விட்டு போயிடுறது, அது பெட்ரோல் பாம்பு பயங்கரமாக சொல்லுவாங்கன்னு வைங்களேன். பெட்ரோல் பாம்பு போட்டதாக ஒரு செய்தி வந்தது. போலீஸார் துருவி இப்போ கேமராலாம் வந்ததுனால என்ன செய்து துருவி விசாரித்தாங்கன்னு கேட்டால், அந்த திண்டுக்கலை சேர்ந்த சிவசேனாவுடைய தலைவர் அதை போட்டிருக்கிறார். எதுக்கு போட்டாரு? முஸ்லீம் மேலே பழி வரும். பாஜக அலுவலகத்தில் அதை போட்டால் யார் செஞ்சதாக வரும்? முஸ்லீம் செஞ்சாலும் வரும். அதுக்கு செஞ்சேன்னு சொல்லி இப்போ உள்ள இருக்கார் அவர். இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்தி. அதே மாதிரி வந்து ஒரு பிள்ளையார் சிலைக்கு வந்து செருப்பு மாலை போட்டாங்க, முஸ்லீம் நாலு பேர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில், அப்போ அடுத்த நாள் பார்த்தா அதை இந்து முன்னணிக்காரர் செஞ்சுருக்காரு, போலீஸார் பிடிச்சிட்டாங்க கரெக்டாக. என்னது பண்ணீங்கன்னா அப்போ தான் முஸ்லீம் மேலே பழி வரும், அதுக்காக செஞ்சோம். அதே மாதிரி வந்து இப்போ கர்நாடகாவில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அங்கே உள்ள ஒரு மாநகராட்சி அலுவலகத்தில் போய் பாகிஸ்தான் கூட ஏற்றி விட்டாங்க, பாகிஸ்தான் கூட ஏற்றி விட்டு முஸ்லீம்கள் பாகிஸ்தான் கூட ஏற்றி விட்டாங்க அப்படின்னாங்க. கடைசியில் கேமராவில் வச்சு பார்த்தோம்னு சொன்னால், அது கொண்டு ஏற்றினதே யார்? இந்த இந்துத்துவ ஐக்கியங்கள் கலவரத்தை உண்டாக்கி நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியவங்க ஏற்றிருக்கிறாங்க என்பது பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இது மாதிரி சில சம்பவங்களை இப்படி செய்தால் முஸ்லீம் தான் செய்திருப்பான்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து உருவாக்கத்தை உண்டாக்கி விட்டார்கள். அதனால் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி இந்த கோயம்புத்தூரில் சசிகுமார் என்பவர் வந்து கொல்லப்பட்டார். இன்னைக்கு தேதி வரைக்கும் யார் கொண்டார்னு போலீஸ் அறிவிக்கலை, கண்டுபிடிக்கலை. சிபிஐ சிஐடிக்கு அதை ஒப்படைச்சிருக்கிறாங்க, அவங்களும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். கேமராவில் சில படங்கள்லாம் வெளியிட்டு வந்தார்கள், அந்த படத்தில் உள்ளவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இப்போ என்னஞ்சிட்டாங்க, அதையும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் வந்து இப்போ யாரோ செஞ்சிருக்கிறார்கள், இப்போ என்ன செய்யணும்? போலீஸ் விசாரணை வரைக்கும் வெயிட் பண்ணுமா இல்லையா? போலீஸ் சொல்லட்டும், கண்டுபிடிக்கட்டும். அந்த நடந்த அன்னைக்கே முஸ்லீம் பயங்கரவாதிகளால் வெட்டி கொல்லப்பட்டார்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, செய்தியை பரப்பி விட்டு பெரிய கலவரத்தை உண்டாக்குனாங்க. முஸ்லீம் செஞ்சான்னு வரவே, செஞ்சால் கூட முஸ்லீம் சமுதாயத்துக்கு உடன்பாடு கிடையாது. எவனோ ஒரு கிறுக்கு போய் செஞ்சான்ற அடிப்படையில் நாங்களே போட்டவனை தண்டிப்போம். ஆனால் முஸ்லீம் செஞ்சதே இல்லது, அப்படி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாமல் இருக்கும்போது இப்படி பரப்பும் பொழுது என்ன கருத்து மக்கள்கிட்ட வரேன்? முஸ்லீம் செஞ்சான்னு தானே வரேன். பரப்பி விட்டாங்க, இன்றைக்கி வரைக்கும் அதை முஸ்லீம் செஞ்சான்னு வரவே இல்லை. அதே மாதிரி வந்து பல இடங்களில் வேலூரில் ஒருத்தர் கொல்லப்படுறாரு, அந்த கட்சியை சேர்ந்தவங்களால் கொல்லப்பட்டிருக்காரு, பின்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுவும் ஒரு 10 நாளைக்குள்ள நடந்த சம்பவம் தான். இப்படி பல ஊர்களில் வந்து கட்ட பஞ்சாயத்து, பெண் விஷயம், கட்சி கோஷ்டி தகராறு, நீனா நானாங்கிறதுக்காக எல்லாம் அந்த இந்து இயக்கங்களில் சண்டைகள் நடக்கிறது. அதில் சிலர்லாம் கொல்லப்படுறாங்க. அடுத்த நிமிஷம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம் செஞ்சான்னு பரப்பி விட்றாங்க ஊடகத்தில், ஃபேஸ்புக்கில், எதை எடுத்தாலும் முஸ்லீமில் பழியை போட்டு மக்களை திரட்டி ஒரு கருத்துருவாகத்தை உண்டாக்குனவுடனே முஸ்லீம்லாம் அப்படி செய்கிறான். எத்தனை இந்து தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாங்களோ அதில் வந்து 1-2 தவிர அந்த 1-2 கைது செய்யப்பட்டாங்க, மீது எல்லாமே அவங்களுக்குள்ள நடந்த விஷயமாக தான் இருக்குது. அப்போ அந்த ஒரு விஷயத்தை முஸ்லீம் மேலே போட்டு பரப்பும் பொழுது இப்படியான ஒரு கருத்து உண்டாகி விட்டுது. அதனால் தெளிவாக நாங்கள் சொல்கிறோம், எங்களை நாளுக்கு இருக்க இருப்பான், நாங்கள் மறுக்கல், நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். ஆனால் எல்லா குண்டு வெடிப்புகளும் எல்லா தீவிரவாதம் முஸ்லீம் தான் என்று சொல்லி வேண்டுமென்றே அவங்க செய்துவிட்டு என்ன செய்கிறாங்க, பழியை போடுகிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதை மாற்றுவதற்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. மாற்றுவதற்கு நிறைய செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அதுவும் ஊடகங்கள் ஒத்துழைச்சா தான் போய் சென்றடைய முடியும். இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ரத்த தானம் வந்து ரத்தம் ரொம்ப அவசியமான ஒன்று. ஒரு ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, பிரசவமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, உடனடியாக ரத்தம் கொடுத்தா தான் ஒருத்தர் பிழைக்க முடியும் என்கிற மாதிரியான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ரத்தம் தேவை என்று சொல்லும் பொழுது அதிகமாக ரத்தம் கொடுக்கறது யார்? அரசாங்கத்தில் கேளுங்க. 11 ஆண்டுகளாக நாங்கள் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான் இரத்த தானம் அதிகமாக வழங்கியதற்கான விருதை அரசாங்கத்தில் பெற்று வருகிறோம். அதிக மக்களுடைய இரத்த தானம் கொடுத்தவர்களாக முஸ்லீம் இயக்கத்தில் உள்ள ஒரு இயக்க நாங்கள், ஒரு இயக்கத்திலிருந்து நாங்கள் அதிகமாக கொடுத்து மற்ற எல்லா சமுதாயங்களை விட அதிக அளவு ரத்தம் கொடுத்துருக்குறோம். இது எதுக்கு செய்கிறோம்? இந்த ரத்தம் முஸ்லீம்கள் யூஸ் ஆகும், முஸ்லீம்கள் சின்ன அளவு தான் நாங்கள் இருக்கிறோம், அதிக அளவு உள்ள மக்களுக்கு தான் அதிகமாக யூஸ் ஆகும். அப்போ அதிக அளவு உள்ள மக்களுக்கு தான் இந்த ரத்தம் யூஸ் ஆகும் என்று தெரிந்து கொண்டே நாங்கள் அது ரத்த தானம் செய்கிறோம். எதுக்கு? ஒரு மனிதனை வாழ வைத்தவன் உலகத்தை எல்லாம் வாழ வைத்தவன் என்று குர்ஆன் சொல்கிற காரணத்தினால் ஒருத்தனை வாழ வைப்பதற்கு உதவ வேண்டும். அது எவனாக வேண்டாலும் வந்துட்டு போகிறான். இந்து முன்னணிக்காரர்களுக்கே கொடுத்துருக்குறோம், தெரிந்து அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்டும் கொடுத்துருக்குறோம். அப்போ உயிர் காக்கிறதுக்கு ரத்த தானம் இதெல்லாம் அந்த செயல் மூலம் மாற்றுகிறோம். ஆனால் ரோட்டரி கிளப்லேருந்து ஒரு 10 பேர் ரத்த தானம் கொடுத்து பேப்பர் காரனுக்கு பிரியாணி கொடுத்தவுடனே அது கட்டம் கட்டி செய்தியை போடுறான். 11 ஆண்டுகளாக நாட்டில் நாங்கள் தான் முதலிடத்தில் வந்து கொண்டிருக்கிறோம் ரத்த தானத்தில்.
அரசாங்கத்தில் விருது வாங்குறோம். ஒரு ஊடகம் அதை சொன்னது கிடையாது. ஊடகம் சொல்லாட்டி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊடகம் சொன்னா தானே நாங்கள் செய்கிற சேவைகள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து இப்போ மழை வெள்ளம் வந்தது, இந்த வெள்ளத்தில் வந்து எங்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டு சொல்லுங்க பார்ப்போம். அரசியல்வாதி இருக்காங்க, ஆட்சியில் இருக்கிறாங்க, நாங்கள் தேர்தல் கூட போட்டியிட மாட்டோம். எல்லாரும் வந்து அது கண்டு காணாமல் இருக்கும் பொழுது இங்கே ஜமா தமிழ்நாடு தொகுதி ஜமாத் எங்கள் அமைப்பினர்கள் தான் கழுத்தளவு தண்ணீரில் இறங்கி சென்று மூணு நாள் நாலு நாள் அந்த மக்களுக்கு தேவையான உணவு, மெழுகுவத்தி, கொசுவத்தி, பால், சாப்பாடுன்னு சொல்லி தினசரி கொண்டு போய் அந்த வெள்ளம் வடிகிற வரைக்கும் போய் கொண்டு வந்தோம். படகுல போய் மீட்டு கொண்டு வந்தோம். அந்த குப்பைகளாக கூப்பிட்ட அந்த துப்புரவு தொழிலாளிகளும் கூட தொடுவதற்கு தயங்கக்கூடிய இடத்துல எல்லாம் போய் நாங்கள் லாரிகளை பிடித்தன செய்கிறோம், அவ்வளவையும் வாரி சுருட்டி சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் அந்த நல்லிணக்கத்துக்கு உள்ளதானே, என்ன செஞ்சேன்னு கேட்குற, செஞ்சோம். ஆனால் இது போய் சேரவில்லை. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நேரடியாக பார்த்தார்களே தவிர உலகத்துக்கெல்லாம் அந்த முகநூல் வழியாக ஒரு அளவுக்கு சேர்ந்ததே தவிர சேர வேண்டிய அளவில் சேரவில்லை. இன்னைக்கும் ஒரு கஷ்டம் என்று சொன்னால், பிரச்சனை என்று சொன்னால், முஸ்லீம் சமுதாயம் கண்டிப்பாக நாங்கள் வந்து நிற்போம். சுனாமி நேரத்திலையும் நாங்கள் தான் அதிகமான அளவில் நிவாரண பணிகளை செய்தோம். பணங்களில் செத்து போன பணங்கள்லேருந்து பாக்கெட்லேருந்து பணத்தை களவாண்டு போகிறான். அந்த நேரத்தில் பிணங்களை மீட்டது நாங்கள் தான் மீட்டோம். மற்ற மாதிரி சூறையாடலை, பணத்திலையும் சூறையாடிட்டு போகலை. அப்போ இந்த மாதிரி எல்லா விதமான நற்பணிகளை நாங்கள் செய்தாலும் பேர் என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரி பொய்யா பரப்பி விடுறாங்கன்னு ஒரு சம்பவம் நடந்த உடனே முஸ்லீம் தீவிரவாதி கொண்டு விட்டான்னு ஒரு பரப்பி விட்ட உடனே அது ஆழமாக உங்களுடைய உள்ளங்களில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. நீக்குவதற்கு நாங்கள் முயற்சி பண்ணினாலும் அதை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணக்கூடியவர்கள் அதிக சக்தி படைத்தவர்களாக இருக்கிறார்கள், ஊடக பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கு அதிகமான ஒரு செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிற காரணத்தினால் எங்களுடைய இது வந்து ஒரு ஈனஸ்வரத்தில் முணங்குவது போல எங்களுடைய செயல்கள் அமுக்கப்பட்டிருக்கே தவிர நாங்கள் நல்லிணக்கத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறோம், பாடுபட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஜக்காத் என்ற நிவாரண நிதி கொடுக்குறோம், மருத்துவ உதவி கொடுக்குறோம். ஜாதி மதம்லாம் பார்க்கவே மாட்டோம். பாதிக்கப்பட்டவர் அணுகினார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் மதம் என்னென்று விசாரிக்கிற பாதிப்பை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். அப்படி இன்னைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது போகலை. ஊடகங்கள் மனசு வச்சா தான் போகும். அவங்க அது விரும்பவில்லை, போகவில்லை. இதனால் இந்த பேர் இருக்கே தவிர இஸ்லாம் என்பது மனிதநேயத்தை வந்து எங்களுக்கு உயிருக்கு மேலாக சொல்லி தந்திருக்கிறது. அப்படி தான் நாங்கள் மனிதநேயத்தை மதித்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சுருக்கமான பதில். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா என்பது சம்பந்தமான பிரச்சனைகளும் தருவாங்க.